பாகிஸ்தான் நாட்டில் முடிஞ்ச அளவு சீக்கிரமா இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும். இதோ பாருங்க சத்தம் கேட்குது, ஓடிடலாம் இந்த இடத்துல இருந்து, ரொம்ப பயங்கரமா இருக்குதுங்க. இங்க பாருங்க, இங்க பாருங்க, இதுல ஒண்ணு நம்ம மேல விழுந்துச்சுன்னா என்ன நடக்குது? இங்க பாருங்க கீழே எப்படி இருக்குன்னு. ஓகே பாருங்க, இந்த வழியாலதாங்க நம்ம வந்தோம். இவங்க பேசுற மொழியும் புரிய மாட்டேங்குது. இந்த வண்டி ரொம்ப சின்னதா இருக்குது, அதனால பின்னாடி அப்படி அடைஞ்சுதான் வரும். நாங்க மூணு பேரும் நடக்கிறோம் நடக்கிறோம், இந்த ட்ரெக்கிங்க்கு ஒரு முடிவே இல்லை. ஹலோ பிரதர், குட், வி மிஸ்ட் யூ லாட். தமிழ் பாட்டு போட்டு வேற லெவல்ல வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்கிறோங்க. நம்ம டிரைவர் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா வைப்புக்கு வந்துட்டாரு. வணக்கம் நண்பர்களே, மீண்டும் இன்னொரு காணொலியில் சந்திக்கிறதுல மிக்க மிக்க மகிழ்ச்சி. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் நாட்டில் நங்கா பர்பத் மலைத்தொடருக்கு பக்கத்தில் இருக்கிற ஃபேரி மெடோஸ் அப்படிங்கிற ஒரு அழகான ஊரில் தாங்க இருக்கிறோம். இன்றைக்கி வந்து நம்ம எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹுன்சா அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுடைய வடக்கு பகுதியில் ஒரு அழகான ஊர் இருக்குது. இதுக்கு முன்னாடி நம்ம இந்த மலை உச்சியில் இருக்கிற ஃபேரி மெடோஸில் இருக்கிற ப்ரோட் வியூ அப்படிங்கிற ஒரு ஹோட்டலில் போயிட்டு ஒரு ரெண்டு நாள் தங்கி என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நாம் வந்து பார்த்திங்கன்னா பாகிஸ்தானுடைய வடக்கு பகுதியில் இருக்கிற முக்கியமான சுற்றுலாத்தலங்கள் எல்லாத்தையும் ஒரு 10 நாளில் சுற்றி வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். என்னோட இன்னும் 3 நண்பர்கள், 3 யூடியூபர்ஸ் இருக்கிறாங்க. இன்றைக்கி நம்ம பயணத்தில் 5வது நாள், 4வது நாளாக இருந்திருக்கணும், 5வது நாள் ஆயிடுச்சு. நேற்று நம்ம மலையுச்சியிலேருந்து டவுன் ட்ரெக்கிங் பண்ணி இந்த தத்தோவெளி அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு வந்தோம். இங்கே வந்து டட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிராமம் இருக்குது. அந்த டட்டூலேருந்து தான் கீழே ஜீப் ரைடு எடுத்து போனோம். இந்த சீரீஸ் முழுமையாக உங்களுக்கு விளங்கணும், முழுமையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணும்னா இதுக்கு முன்னாடி போட்ட காணொலிகள் எல்லாமே செக் பண்ணி பாருங்கள். இப்போது இன்றைக்கி காலையில் 9 மணிக்கு திரும்பவும் பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். காலநிலை நல்லா இருக்குது. நேற்றெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக பனிப்பொழிவு ஆகிட்டு இருந்துச்சு. இந்த இடம் எவ்வளோ அருமையாக இருக்குதுன்னு பாருங்கள். இதுதான் தத்தோ வேலியில் இருக்கிற டட்டு அப்படிங்கிற கிராமம். மக்களுடைய குடியிருப்புகள் எல்லாமே இந்த பக்கமாக இருக்குது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு பாலம் இருக்குது பாருங்கள், ஒரு தொங்கு பாலம். நம்மளோட நண்பர்கள் எல்லாம் இதோ வந்துட்டுருக்குறாங்க, ரெண்டு பேர், அர்ஷத் ப்ரோ, ஷெரோஸ் ப்ரோ, முன்ஷிப் ப்ரோ, அதுக்கப்புறமா தரிக் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய கைடு வழிகாட்டுனர், அவர் தான் வந்து மலை உச்சிக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்கெல்லாம் உதவி பண்ணார். இங்கே பாருங்கள், இந்த தண்ணி எங்கேருந்து வருது பார்த்தீங்கன்னா, இந்த மலை சிகரத்துலேருந்து தான் வருது. அங்கெல்லாம் வெள்ளையாக தெரியுது பாருங்கள், எல்லாமே பனி தான். நாங்களும் வந்து அருமையான ஒரு பனி அனுபவத்தை பெற்றுக்கொண்டோம் அப்படின்னு தான் சொல்லணும். 2 நாளாக நாங்கள் தங்கியிருந்த அந்த ப்ரோட்வியூ ஹாஸ்டலுக்கு முன்னாடி பயங்கரமாக பனி பொழிவு ஆகிட்டு இருந்துச்சு. இப்போது இந்த பாலத்தை கடந்து நம்ம அந்த பக்கமாக போயிட்டு அங்கே வந்து ஜீப் ரைடு எடுக்கலாம். ஆனால் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோடு பிளாக் ஆகிடுச்சுங்க. நேற்று காலநிலை மோசமாக இருந்தனால ஜீப்பு போகிற அந்த ஜீப் வண்டி பாதை வந்து பிளாக் ஆகிடுச்சு. மேலே இந்த மலையிலேருந்து கற்கள் எல்லாம் வந்து பாதையில் விழுந்து பாதை தடைப்பட்டுருச்சு. இப்போயும் அப்படியே தான் இருக்குது. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, அரைவாசி தூரம் நடந்து போயிட்டு அதுக்கப்புறமா ஜீப்பில் போகிறோம். 1 மணித்தேலாம் நடக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொத்தமாக ஜீப் வண்டி பாதை மட்டும் 8 கிலோமீட்டர். இதோ பாருங்கள், நேற்று இந்த இடத்துல தான் தங்கியிருந்தோம். இந்த மலை உச்சியில், இந்த பனிமலையிலேருந்து தான் நேற்று இறங்கி வந்தோம். வாங்க அப்படியே போகலாம். இதோ பாருங்கள், மக்கள் வசிக்கிற வீடுகள் எல்லாம் இந்த பக்கமாக இருக்குது. இங்கே மாடுகள் எல்லாம் மேயவிட்டுருக்குறாங்க. நேற்று மலையினுடைய தாக்கத்தினால இந்த இடத்துல ஒரு மண் சரிவு நடந்திருக்குது பாருங்கள். நம்ம உள்ளே வரும்போது இந்த வழியால் தான் வந்திருப்போம். கவனமாக தான் போகணும். இங்கே பாருங்கள், பயமாக இருக்குது. நான் வேறு வெயிட்டாக பேக்கெல்லாம் போட்டிருக்கிறேன். ஆஹா ப்ரோ, இந்த இடத்துல கவனமாக வாங்க. கீழே விழுந்தோம்னா டைரெக்டாக போயிட்டு அந்த ஆற்றுல தான் விழணும். ஹாய், இதோ இந்த மாதிரி 4x4 ஜீப்பில் போனால் தான் வந்து கீழே போகலாம். ஆனால் பாதை வந்து தடைப்பட்டிருக்கனால நம்மளால் இங்கேருந்தே போக முடியலை. அரைவாசி தூரம் நடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், போகலான்னா போயிடலாம். அரைவாசி தூரமாக இதிலே போயிட்டு அதுக்கப்புறமா அதை நடந்து தாண்டி போயிட்டு அந்த பக்கமும் வேறு ஜீப்பில் ஏற மாதிரி இருந்தாலும் நல்லது தான். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
மலைக்கு மேலே வரும்போது கூட இந்த மாதிரி ஒரு வண்டியில் தான் நம்ம வந்திருப்போம். திஸ் ஒன் ஓகே, கேன் வி கெட் இன்? ஒரு வழியாக ஜீப்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. நம்ம இப்போது இந்த வண்டியில் தான் போகிறோம். இது என்ன வண்டின்னு பார்த்தீங்கன்னா ஜீப் மேக். இந்த ஃபைன் மரங்களை தவிர வேறு எந்த தாவரத்தையுமே இந்த ஒரு மலைப்பாங்கான பகுதியில் பார்க்க முடியல. அங்கங்கே ஒரு வகையான முச்செடி இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் இதிலே போகலான்னு சொல்லிட்டாங்க, அப்படி தான் நினைக்கிறேன். ஆனால் அரைவாசி தூரத்தில் பிளாக் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு வழியாக ஜீப்லேயே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அரைவாசி தூரம் வரைக்கும் ஜீப்பில் போயிட்டு அதுக்கப்புறமா நடந்து போகணுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு. இவங்க பேசுகிற மொழியும் புரிய மாட்டேங்குது, ஆங்கிலமும் கொஞ்சம் கொஞ்சம் தான் அவங்களுக்கு புரியுது. அதுதான் பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஆனால் இதில் எல்லோரும் போக முடியுமான்னு தெரியல. நம்ம வந்த வண்டியோட கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது. மொத்தமாக 8 கிலோமீட்டர்னு சொல்கிறாங்க. பாருங்க எங்க இருக்கேன்ட்டு. இந்த வண்டி ரொம்ப சின்னதா இருக்குது, அதனால பின்னாடி அப்படி அடைஞ்சுதான் வரும். நாங்க மூணு பேரும் இந்த அனுபவத்தை முழுமையா பாக்கணும்னா இதுக்கு முன்னாடி ஒரு 2 காணொலிக்கு முன்னாடி இந்த ஜீப் வண்டி அனுபவத்தை நான் முழுமையா போட்டிருக்கிறேன். அதாவது ராய்கோட்ல இருந்து இந்த தத்துவவேலி அப்படிங்கிற இடம் வர வரைக்கும் பாதைகள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டியிருக்கிறேன். இப்போதைக்கு பாதை நல்லா தானே இருக்குது, இன்னும் கொஞ்ச நேரத்தில் எப்படி மாறுதுன்னு மட்டும் பாருங்க. அரைவாசி தூரம் வண்டியில் வந்துட்டோம், இதுக்கப்புறமா நம்மளால போக முடியலை. இந்த பக்கமாக தான் வந்தோம், இனி நடந்து தான் போகணும். இதோ பாருங்க, இந்த இடத்துல தான் மண் சரிவாய் இருக்குது, வண்டி போக முடியாது இல்லையா. இனி அப்படியே நடந்து போக வேண்டியதான். இன்னும் 1.5 மணித்தியாலமோ 2 மணித்தியாலமோ நடக்கணும் அப்படிங்கிறாங்க. இந்த பக்கமாக வேறு வண்டி இருந்தால் அதில் ஏறி போயிருக்கலாம், ஆனால் நமக்காக இவ்வளோ தூரம் வரமாட்டாங்க. இது இங்கேயும் வந்து பாதை தடைப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்க, மலை உச்சியிலேருந்து சேற்று நீர்க்கையில் வந்துட்டுருக்குது. மக்கள் வேலை பார்த்துட்ருக்காங்க, பாதையை சரி பண்ணிட்டுருக்குறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா இங்கே இருக்கிற உள்ளூர் வாசிகளுக்கும் வந்து போயிட்டு வர்றது கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நடந்தனால. இதோ பாருங்க, ஆஹா, ஃபுல்லாக சேராக இருக்கு. இந்த இடம்லாம் நாங்கள் வரும்போது நல்லா தான் இருந்தது, நேற்று பெஞ்சு கடுமையான மழையினால இந்த மாதிரி ஆகிருச்சு. இங்கே பாருங்க, உள்ளூர் மக்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டு வேலை பார்த்துட்ருக்குறாங்கண்ணே. தத்தோ வேலியில் இருக்கிற டட்டு கிராமத்துலேருந்து மொத்தமாக ராய்கோட் பாலம் வரைக்கும் போகிறதுக்கு 8 கிலோமீட்டர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. 2 கிலோமீட்டர் தான் நம்மளால் வண்டியில் வர முடிஞ்சது, மிச்சம் 6 கிலோமீட்டரையும் நடந்து தான் போகணும். இடையில் எங்கேயாவது ஒரு ஜீப் வண்டி கிடச்சதுன்னா அதில் ஏறி போகலாம், ஆனால் சுவராக சொல்ல முடியாது, ஏன்னா நமக்காக வரமாட்டாங்க இல்லையா. பரவாயில்ல, இன்றைக்கி நடந்தே நாள் போகுதுன்னு நினைக்கிறேன். ஆனால் கவனமாக தான் போகணும், அங்கங்கே இந்த மாதிரி கற்கள் வந்து இதோ பாருங்கள் பாதையில் விழுந்து கிடக்குது. நம்ம நடக்கும்போது இப்படி விழுந்துச்சுன்னா பெரிய ஒரு பிரச்சனையாக அமைஞ்சிரும். நேற்று கூட நம்ம முன்ஷிப் ரோ நடந்து வந்துருக்கும்போது அந்த பனிமலையில் ஒரு பாறை சரிஞ்சு வந்துச்சு, அதிர்ஷ்டவசமாக அவர் தப்பிட்டார் அப்படின்லாம் சொல்லணும். ஒரு செகண்ட் கணக்கில் தப்பிட்டார். அதனால் சீக்கிரமாக போகலாம் வாங்க. இந்த பக்கமாக கீழே பெரிய ஒரு பள்ளத்தாக்கு, நம்ம போகிற பாதையும் கீழே தான் போகுது. ஹேர்பின் பெண்ட் மாதிரி, கொண்டையூசி வளைவுகள் மாதிரி இந்த பாதை இப்படி போயிட்டு வளைஞ்சு நெளிஞ்சு போயிட்டே இருக்கும். மலை அடிவாரத்தை நோக்கி தானே நம்ம போகிறோம், அதனால ட்ரெக்கிங் ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். வரும்போது தான் கஷ்டமாக இருந்துச்சு. வாங்க போகலாம். நடக்கிறோம் நடக்கிறோம், இந்த ட்ரெக்கிங்க்கு ஒரு முடிவே இல்லையா அப்படிங்கிற மாதிரி ஆகிப்போச்சு. நல்லா தான் இருக்குது, டவுன் ட்ரெக்கிங் அப்படிங்கிறனால பெருசாக களைப்பு எதுவுமே தெரியல. குளிர்மையாக காற்று வீசிகிட்ருக்குது. நண்பர்கள் 3 பேர் இன்னும் வரல, மெதுவாக நடந்து வந்துட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன்.
இன்னொரு முக்கியமான விஷயம் உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னு நினச்சேன். நீங்கள் ஏதாவது ட்ரெக்கிங் பிளான் பண்ணுறீங்கன்னா முக்கியமாக ரெண்டு விஷயத்தை பார்த்துக்கோங்க. ஒன்று வந்து ட்ரெக்கிங் ஷூ. இந்த ஷூ எனக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குது. ஷூக்கு அப்புறமா ரெண்டாவதா பேகு. பேகு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் எவ்வளோ பொருட்கள் கொண்டு போகிறீங்க அப்படிங்கிறத பொறுத்து பேக் மாறுபடும். நான் யூஸ் பண்ணுறது டெக்கத்லானுடைய ட்ரெவல் 100 அப்படிங்கிற ஒரு பேகு. இந்த பேக்கில் வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் இருக்குது. இதை டைட் பண்ணிட்டோம்னா ஃபுல் வெயிட்டுமே நம்ம இடுப்பில் தான் ஃபீல் ஆகும், இந்த இடத்துல தான் ஃபீல் ஆகும். இங்கே செஸ்ட்டுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குது. அப்புறமா இங்கே வந்து ஒரு ஹேண்ட் ரெஸ்ட் இருக்குது. இதில் நம்ம ரெண்டு விரலையும் இப்படி போட்டுட்டு, ஓஹோ ராக் ஃபாலிங். இதில் வந்து நம்ம இப்படி விரல்களை போட்டுட்டு நடந்தோம்னா நமக்கு எந்த ஒரு கஷ்டமுமே தெரியாது. அப்பப்போ கல் விழுந்துகிட்டே இருக்குது, ஏன்னா பயங்கரமான ஒரு பாதை இது. இது பாருங்க, க்ளீன் பண்ணிகிட்டே போயிட்டுருக்குறாங்க. நம்மளும் ஒரு ரெண்டு கல் எடுத்து போட்டுப்போம். வாங்க அப்படியே நடக்க ஆரம்பிக்கலாம். இதோ இந்த மலையுடைய நடுப்பகுதியில் அங்கே ஒருக்கு தெரியுது பார்த்தீங்களா, ஒரு கோடு மாதிரி தெரியுதா, அங்கே தான் போகணும் நம்ம இப்போ. ப்ரோ எப்படி இருக்குது அனுபவம்? ஐயோ நாங்கள் நடந்து வந்துட்டு இருக்கும் போது பெரிய ஒரு சத்தம் கேட்டுச்சு. இதோ இந்த இடத்துல பாறை சரிவு ஏற்பட்டிருக்குது. முடிஞ்ச அளவு சீக்கிரமாக இந்த இடத்த விட்டு நம்ம போயிடணும், ஏன்னா எப்போ திரும்ப இதே மாதிரி சரி வரும்னு தெரியாது இல்லையா. இங்கே பாருங்க ப்ரோ, சீக்கிரம் வாங்க. இது கொஞ்சம் பயங்கரமான இடம். பாருங்க இந்த வழியால தாங்க நம்ம வந்தோம். இப்போதான் சரிஞ்சிருக்கு ப்ரோ, நம்ம அந்த இடத்துல நடந்து வரும்போது சத்தம் கிடைச்சு. இப்போ பாருங்க கீழே எப்படி இருக்குன்னு. இதோ இங்கேயும் சரி ஏற்பட்டிருக்கு. ஆஹா, இதை பார்க்க பயங்கரமாக இருக்கே, சீக்கிரம் கீழே போய் சேர்ந்துடணும். இங்கே பாருங்கள், இதில் ஒன்று நம்ம மேலே விழுந்துச்சுன்னா என்ன நடக்கிறது, டன் கணக்கில் இருக்குமே. இதை பாருங்கள் சத்தம் கேட்குது. ப்ரோ சீக்கிரம் வாங்க, பாறை சரியுது. ஓடிடலாம் இந்த இடத்துலேருந்து, ரொம்ப பயங்கரமாக இருக்குதுங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய பள்ளம்னு. ஃபோ நாம் போயிட்டுருக்கிற பாதை இதுதான். கீழே அங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பாதை இருக்குதுங்க. இது பழைய காலத்தில் போட்ட பாதையாக என்னென்னு தெரியல, ஆனால் அந்த பாதை வந்து அரைவாசியோடு அப்படியே அழிவடைஞ்சிருக்குது மண் சரிவுனால. இங்கே பாருங்கள், அவ்வளோ தூரம் தான் இருக்குது பாதை. அதுக்கப்புறமா எந்த ஒரு பாதையுமே தெரியல. ஒரு 200-300 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பாதையாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேரி மெடோஸில் வந்து சில வீடுகளை பார்த்தோம், 300 வருஷம் பழமையான வீடுகள். அப்போ அந்த காலத்துலேருந்து இங்கே மக்கள் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஓ, ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு தெரியுதுங்க, அதாவது நம்மளுடைய இந்த ட்ரெக்கிங் முடிகிற இடம். அதுவும் அங்கே தெரியுது, எனக்கு கண்ணுக்கு தெரியுது, கேமராவில் தெரியுதான்னு தெரியல. இன்னும் ஒரு 2 கிலோமீட்டர் மீதம் இருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் கரக்கரம் ஹைவேன்னு சொல்லுவாங்க, KKH ஹைவே. குன்ஜா வரைக்கும் போகும் அது. இங்கே பாருங்கள், இங்கே உள்ளூரில் இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு இருக்கிறாரு. ஹலோ, அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் சலாம். இதோ பாருங்க, இந்த பனிமலையிலேருந்து தான் நம்ம கீழே இறங்கி வந்துட்டுருக்குறோம். இப்படியே இந்த மலையை சுற்றி அங்கே போயிட்டு இவ்வளோ தூரம் வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் இருக்குதுங்க கீழே மெயின் ரோடுக்கு போகிறதுக்கு. எதுவும் அங்கே வாகனம்லாம் போகிறது தெரியுது. இன்னொரு அரை மணித்தியாலும் இந்த மாதிரி ட்ரெக்கிங் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஓ, இந்த இடத்துலையும் பெரிய ஒரு பாறை சரிஞ்சு கீழே வந்துருக்கு பாருங்கள், வெரி டேஞ்சரஸ். ஓ ஓ, இன்னும் கொஞ்சம் தூரம் போயிட்டோம்னா அடுத்த ஜீப்புக்குள்ளே நம்ம ஏறிடலாம். கீழேருந்து இன்னொரு வண்டி வந்துருக்குது, நம்மளுக்காக தான் வெயிட் பண்ணிகிட்ருக்குறாங்க.
ஸ்கூலில் ஃபிசிக்கல் ஜியோகிராஃபி, அதாவது பௌதிக புவியியல் படிக்கும்போது இந்த செயன்முறைகள் சம்மந்தமெல்லாம் படிச்சிருந்தேன். அதெல்லாம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஞாபகத்துக்கு வந்துட்டு இருக்குதுங்க. அதாவது அந்த அரித்தல் செயன்முறை, அவலோன்ச், கிளேசியர், இந்த மாதிரியான லேண்ட்ஸ்கேப்பில் என்னென்ன இயற்கையான விஷயங்கள் நடக்கும் அப்படிங்கிற சம்மந்தமாக இப்போ அந்த இடத்துக்கே நேரில் வந்து பார்க்கும்போது வித்தியாசமான ஒரு உணர்வாக இருக்குது. நம்மளை கூட்டிகிட்டு போகிறதுக்கு இன்னொரு ஜீப் அங்கே கீழே வந்துருக்குது. ஃபோட்டோ பாயிண்ட்டுன்னு சொல்லிட்டு அங்கே ஒரு இடம் இருக்குது, அங்கே வெயிட் பண்ணுறாங்களாம். அதுக்கு மேலே வர முடியலை போல் இருக்குது. இப்போ நம்ம போயிட்டு அந்த ஜீப்பில் ஏறி அதுக்கப்புறமா அங்கேருந்து கீழே ராய்கோட் கிராமம் வரைக்கும், அதாவது மெயின் ரோடு வரைக்கும் போயிடலாம். அங்கே போகலாம். கிட்டத்தட்ட ஒரு 3 மணித்தியாலமாக நம்ம ட்ரெக்கிங் பண்ணிகிட்ருக்குறோம். இன்னும் இந்த ட்ரெக்கிங் முடிவடைஞ்ச மாதிரி இல்லை. இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஒரு கல் சரிவு. இப்போதைக்கு இந்த பக்கமாக வண்டி எதுவுமே போக முடியாதுன்னு தான் நினைக்கிறேன். நம்மளும் இதுக்கு மேலே தான் ஏறி போனோம். அதுவும் முன்ஷிப் ப்ரோ போயிட்டுருக்கிறாரு. இங்கே பாருங்கள், கொஞ்சம் மிஸ் ஆகி சறுக்கி விட்டா எங்கே போய் நிற்போன்னு யோசிச்சு பாருங்கள். காரணமாக தான் போகணும் ப்ரோ. போயிடுவீங்களா? இங்கே பாருங்களே, அங்கே போவீங்க ப்ரோ? வெட்டி பாருங்க. ஓகே, ஆயிகோ. ஒரு கையை பிடிச்சி கூட்டிட்டு போறாரு. இங்க பாருங்க கீழே எப்படி இருக்குன்னு. ஓகே, வெயிட். ஆ ஓகே, ஓ ஆ ஓகே ஓகே. பயங்கரமா இருந்துச்சு. அவர் கையை பிடிச்சி கூட்டிட்டு வந்தனால ஈஸியா வந்துட்டேன், இல்லைன்னா வந்திருக்க முடியாது. போயிருப்பேன் கீழே, கீழே போயிட்டு மேல போயிருப்பேன். ஆனா இது இப்பதான் விழுந்த மாதிரி இருக்குன்னா? இப்பதான் விழுந்திருக்குது. Hello. Hello, how are you? Good, brother. You fine? Very good, yeah. Oh, ஒரு வழியாக கண்டுபிடிச்சாச்சுங்க. இதோ பாருங்க அந்த இடத்துல நம்ம வண்டி நிற்கிது. அதே மாதிரி நம்ம தாரிக் அண்ணாவும் நிற்கிறார் அந்த இடத்துல. இப்போதான் சந்தோஷமா இருக்கு அவரை பார்த்ததுக்கப்புறமா. இங்கே இருக்கிற உள்ளூர் மக்கள் இந்த ஜீப் டிரைவர் மாதிரி தான் அந்த பாதையை கிளியர் பண்ணிட்டு இருக்கிறாங்க. பாவம், ரொம்ப கஷ்டப்படுறாங்க. வேற ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, ஏன்னா ஜீப் ஓடாட்டி அவங்களுக்கு பணம் கிடைக்காது, அவங்களுடைய வாழ்வாதாரமே அதில் தான் இருக்குது. ஹலோ, இவரை ரொம்ப மிஸ் பண்ணுவாங்க 2 நாளாக. ஏன்னா முதல் 2 நாளும் நம்மளை நல்லா பார்த்துட்டாரு. ஏதோ அவரோட ஒரு ரிலேஷன் மாதிரி. ஹலோ பிரதர், ஹவ் ஆர் யூ? குட், வி மிஸ்ட் யூ லாட். திஸ் ஜீப் ஆர் தட் ஒன்? தட் ஒன் ஆ? யா. ஓகே. இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். யா, டேஞ்சர். யெஸ் ஃபைட்டிங் எவ்ரிவேர், எவ்ரிவேர். லைக் 20-30 பிளேசஸ் லேண்ட்ஸ்லைடிங். தலைவர் வந்துட்டாரு. ஹாய் 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 ஹாய், ஹவ் ஆர் யூ? ஹாய். மிஸ் யூ, மிஸ் யூ சோ மச். வாலிகும் அஸ்ஸலாம். ஆஃப்டர் லாங் டைம். இப்போ நாங்கள் வந்து இந்த பச்சை கலர் ஜீப்பில் ஏறி தான் போகிறோம். இப்போ கொஞ்சம் தூரம் ஒரு 1 கிலோமீட்டர் போனோம்னா கீழே ராய்கோட் அப்படிங்கிற ஊருக்கு போயிடலாம். ஹலோ, ஹவ் ஆர் யூ?
இந்த வண்டியில தான் நம்ம மலைக்கு மேலே போயிருப்போம். இது வந்து ஒரு போட்டோ பாயிண்ட் மாதிரிங்க, ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி இந்த இடத்துல வச்சிருப்பாங்க. இந்த இடத்துல ட்ரோன் ஷாட்லாம் எடுத்துருந்தோம், அது இதுக்கு முன்னாடி வீடியோவில் நான் சேர்த்துருக்கிறேன். அதை பார்க்கணும்னா அதுக்கு முன்னாடி வீடியோ பாருங்க. ராய்கோட்லேருந்து மேலே ஃபேரி மேடவுக்கு போகிற அந்த வீடியோ. பேக்கெல்லாம் வண்டிக்குள்ளே போட்டுடலாம். இப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாக இருக்குது மனசுக்கு. இன்னொரு 5 நிமிஷத்தில் கீழே ராய்கோட் பிரிட்ஜ் இருக்கிற இடத்துக்கு போயிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடி மேலே போயிருமோ தெரியல, ஏன்னா அவ்வளோ பயங்கரமாக இருக்குது இந்த ரோடு. முன்னாடி அந்த இடத்துல பாருங்க, ஒரு அண்ணா தொங்கிட்டு வர்றாரு ஜீப்புக்கு முன்னாடி, ஹீரோ மாதிரி. இது எவ்வளோ பயங்கரமான ரோடு, எங்களால் கீழே பார்க்கவே முடியல. தலைவர் பாருங்க எவ்வளோ அழகாக தொங்கிட்டு வர்றாரு நேரில். இப்படி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோம் இந்த ஜீப்புக்குள்ள. சீட்ல இருந்து போகலாம், ரெண்டு பேர் தான் பின்னாடி இருக்கலாம், ஆனால் 4 பேர் உட்காந்து போகிறோம், வேற வழியே கிடையாது. மலை உச்சியில இருந்து கீழே இறங்கி வந்துட்டோங்க. இதுதான் ராய்கோட் அப்படிங்கிற ஊர். இப்போ இந்த வண்டியில தான் நம்ம வந்தோம். இதுல இருந்து அப்படியே நம்மளோட காருக்கு மாறப்போறோம். லக்கேஜ் எல்லாம் கொண்டு போய் அதில் போட்டுட்டு கில்கிட் ஹுன்சாவை நோக்கி நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்கலாம். ராய்கோட் கிராமத்திலிருந்து கொஞ்ச தூரமாக முன்னாடி வந்ததுக்கு அப்புறமா அஸ்தோர் வேலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு சமவெளி இருக்குது. இங்கேயும் ஒரு கிராமம் இருக்குதாங்க, ஒரு முச்சந்தி மாதிரி இருக்குது. இதில் வலது பக்கமாக திரும்பி போனோம்னா ஸ்கர்து அப்படிங்கிற அழகான இடத்துக்கு போகலாம். நம்ம ஹுன்சா நோக்கி தானே போயிட்டுருக்குறோம், அதாவது கில்கிட் தாண்டி தான் ஹுன்சா இருக்குது. அப்போ நம்ம நேராக தான் போனோம். இந்த இடத்த பார்க்கும்போது அப்படியே இந்தியாவில் இருக்கிற லடாக் மாதிரியே இருக்குது. நான் லடாக்கு போனது கிடையாது, இருந்தாலும் மற்ற யூடியூபர்ஸ் போட்ட வீடியோஸ் ஃபோட்டோ எல்லாம் பார்க்கும்போது கிட்டத்தட்ட அதே மாதிரியான ஒரு நிலப்பரப்பு தான் இதுவும். ரமா ஜிப்லைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல ஒரு போட் போட்டிருக்காங்க. ஜிப்லைன் ரைடு இருக்கும்னு நினைக்கிறேன், ஆனால் இப்போ இருக்கிற காலநிலை எப்படி யோசித்தோம்னா எப்படி ஜிப்லைன் ரைடு இருக்காது. மலை உச்சியிலலாம் பனி கொட்டி கிடக்குது. அதோ அங்கே தான் ஃபேரி மடோஸ் இருக்குது, அந்த மலை உச்சிக்கு தான் நம்ம போயிட்டு கீழே இறங்கி வந்துருக்குறோம். நம்பவே முடியல அங்கேயா போயிட்டு வந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்ச நேரமாக இந்த இடத்துல இலைப்பாரிட்டு ஹுன்சா கில்கிட் நோக்கி நம்மளுடைய பயணத்தை தொடரலாம். அடிக்கடி லாரி எல்லாம் இந்த ரோட்டில் போயிட்டுருக்குது, லாரியை மட்டும்தான் இந்த ஒரு ரோட்டில் பார்க்க முடியுது. இங்கே பாருங்கள், அதுவும் இந்த மாதிரி வித்தியாசமான பாகிஸ்தானி லாரிகள், அழகாக இருக்கும். நிறைய டிசைனிங்லாம் அதில் பண்ணி வச்சுருப்பாங்க. இது ஜப்பான் வண்டி தான், கேமரா கண்ணோடக்கு ஆன் பண்ணிட்டு போறாங்க, சூப்பர்ல. இதை பாருங்க, இந்த இடத்துல போர்டில் எங்கெங்கே போறதுக்கு எவ்வளோ எவ்வளோ தூரம்னு போட்டிருக்காங்க. அஸ்தோர் வலது பக்கமாக தெரியும் போனோம்னா 44. ரமா, ஓ ரமா அப்படிங்கிறது ஒரு ஊரா, ரமாவா ராமாவான்னு தெரியல. சிலும் புர்சில் பாஸ் டியோசாய் ஸ்கர்து தான் கடைசியா, 193 கிலோமீட்டர். 193 தான் ப்ரோ ஸ்கர்து. பக்கத்தில் வந்துட்டோங்க, நம்பவே முடியல. ஸ்கர்து அப்படிங்கிறது பயங்கரமான குளிர்மையான ஒரு ஏரியா இந்த இடங்களோட ஒப்பிடும் போது. இங்கேயே பயங்கரமாக குளிராக தான் இருக்குது. இப்போ -1°C நம்ம இருக்கிறோம். அந்த இடத்துலேருந்து கொஞ்சம் தூரமாக பயணம் பண்ணி வந்ததுக்கப்புறமா நங்கா பர்வத் மலையை பார்க்குறதுக்கான ஒரு வியூ பாயிண்ட் இந்த இடத்துல இருக்குது. இந்த மலை சம்மந்தமான எல்லா விஷயமுமே இந்த போர்டில் போட்டிருக்கிறாங்க. 8,126 மீட்டர் உயரமான மலையாங்க, அதாவது 26,660 அடி உயரமான மலை. இந்த நங்கா பர்வத் வந்து பார்த்தீங்கன்னா இமயமலையினுடைய மேற்குல இருக்குது, அதாவது மேற்கு இமயமலையில் தான் இந்த நங்கா பர்வத் அப்படிங்கிற மலை இருக்குது. இங்கே இருக்கிற லோக்கல் மக்கள் ஷினா மக்கள் வந்து மலைகளின் கடவுள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அவ்வளோ உயரமான ஒரு மலை, உலகத்திலேயே 9வது உயரமான மலை அப்படின்னு கூட சொல்கிறாங்க. லுக் டு இயர் லெஃப்ட், கில்லர் மவுண்டேன் நங்கா பர்வத். இதோ இடது பக்கமாக எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது பாருங்கள். 8,126னா எவரெஸ்டோட கொஞ்சம் தான் கம்மியாக இருக்கும். உலகத்திலேயே 9வது உயரமான மலை. பயங்கரமாக காற்று வீசிட்டு இருக்குது இந்த இடத்துல. அப்படியே கொஞ்ச நேரமாக இந்த இடத்துல இலைப்பாரி இந்த மலையினுடைய அழகை நம்ம ரசிக்கலாம். இந்த மலையில் ஒரு சிகரத்தில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேரி மெடோஸ் அப்படிங்கிற ஊரும் இருக்குது. அங்கே தான் நம்ம போயிட்டு வந்தோம். அதை திரும்ப திரும்ப நான் பதிவு பண்ணிக்கிறேன், ஏன்னா அவ்வளோ அழகாக இருந்துச்சு.
தமிழ் பாட்டு போட்டு வேற லெவல்ல வைப் பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. நம்ம டிரைவர் அண்ணா வந்து பாத்தீங்கன்னா வைப்புக்கு வந்துட்டாரு. காட்சிகள் இந்த பக்கம் தான் நம்ம வந்தோம். கில்கிட் நோக்கி இந்த பக்கமாக போயிட்டுருக்குறோம். இங்கே வந்து அழகான ஒரு வியூ பாயிண்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. சூப்பராக இருக்குல்ல. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு நதிகள் சங்கமிக்குது. இடது பக்கமாக இருந்த ஒரு நதி வருது, வலது பக்கமாக இருந்த ஒரு நதி வருது. இடது பக்கமாக இருந்து வர்றது தான் கில்கிட் நதின்னு சொல்கிறாங்க. வலது பக்கமாக இருந்து வர்றது இந்துஸ் நதி. எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் சிந்து நதி. சிந்து நதியும் கில்கிட் நதியும் சங்கமிக்கிற ஒரு இடம். சங்கமிச்சு இந்த பக்கமாக அப்படியே ஓடுது. சூப்பராக இருக்குதுங்க. கொஞ்ச நேரமாக இந்த இடத்துல ரெஸ்ட் எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா கில்கிட் நோக்கி நம்ம பயணத்தை ஆரம்பிக்கலாம். வெறித்தனமாக வண்டியை ஓட்டிட்டு இருக்கிறாரு. நான் இதுக்கு முன்னாடி காணொலிகளில் கூட சொல்லியிருப்பேன். எப்படி நான் பார்த்தா தலைவர் வந்து ஜிடிஏ வை சிட்டி பிளேயராங்க. வை சிட்டி நினைக்கிறேன் நீங்க விளையாடுவீங்களா? பின்னாடி ஒரு நுழைவாயில் தெரியுது பாருங்க, அதுதான் கில்கிட்டுக்கான நுழைவாயில். நான் வீடியோ எடுக்க மிஸ் பண்ணிட்டேன். கில்கித் உள்ள வந்துட்டோம். இப்போ கில்கித் நகரத்தை நோக்கி தான் போயிட்டு இருக்கிறோம். நம்ம ஹுன்சா நோக்கி தானே போயிட்டு இருக்கிறோம். எதுக்கு கில்கித் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு மூணு வேலை இருக்குதுங்க. நம்ம ஷெரோஸ் ப்ரோக்கு டாலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா, அதுக்கப்புறமா சிம் கார்டு எடுக்கணும், எல்லாமே முடிச்சுட்டு ரிட்டர்ன் போயிட்டு ஹுன்சா போகிறோம். ஹுன்சா போறதுக்கு வேற ஒரு வழியால போகணும். நல்லா இருக்குது கில்கிட். இங்கே பாருங்க, ஒரு மலை அடிவாரத்தில் தான் இருக்குது. ஒரு பெரிய நகரம் அப்படின்னே சொல்லலாம். நம்ம வந்த இந்த பாதையில் இந்த ஒரு நகரம் தான் கொஞ்சம் பிரம்மாண்டமாக இருக்குது. ஓஹோ, இந்த கில்கிட்லேயும் நிறைய விஷயங்கள் சுற்றி பார்க்க வேண்டி இருக்குது. நம்ம ஹுன்சா போயிட்டு திரும்ப வரும்போது அதை சுற்றி பார்க்கலாம். Yes, Gilgit bus station. Gilgit bus station? Yeah. வலது பக்கமாக வந்து பார்த்தீங்கன்னா கில்கிட்டுடைய பஸ் ஸ்டேஷன் இருக்குது. இருக்க பஸ்ஸை பாருங்க, எல்லாமே சூப்பர் லைன், பெரிய பெரிய பஸ்ஸு தான். ஆ, ஃப்ரூட் ஷாப் ப்ரோ இன்னும் இருக்கு பாருங்க. ஒரு காமெடியான விஷயம் நடந்துச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாட்டர் மேலன் தர்பூசணி பழத்துக்கு இவரோட பஷ்டூன் மொழியில் என்னன்னு தெரியல. நாங்களும் ஏதோ சொல்லி பார்த்தோம், அவருக்கு புரியலை. அதுக்கப்புறமா ஃபோட்டோவை காட்டிட்டு கண்டுபிடிச்சிட்டாரு ஒரு மாதிரி. இதுக்கு உங்கள் மொழியில் என்னன்னு கேட்டோம், தர்பூஸ் அப்படின்னாரு. இதுக்கடா இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டோம், தமிழ்லையும் தர்பூசணி தானே, தர்பூஸ்ன்னு சொல்கிறாங்க அவங்க மொழியில்.
ஒரு கிலோ தர்பூசணி பழம் பாகிஸ்தான்ல கில்கிட்ல 120 ரூபாய். கிட்டத்தட்ட இலங்கையிலயும் அதே விலையில தான் இருக்குது. கில்கிட் வந்து இவ்வளோ பெரிய ஒரு நகரமாக இருக்குன்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கல. ஏன்னா இப்படியான ஒரு மலைப்பாங்கான இடத்துல மக்கள் வந்து வசிக்கிறது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எல்லாம் வெளி வெளி இடங்களை நோக்கி இடம்பெயர்ந்து போயிடுவாங்க. ஆனால் பாருங்கள், பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இருக்க பஸ்ஸே வந்து ஹைஃபையாக இருக்குது. மக்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, ஹாப்பனிங்காக இருக்குது. பழங்கள் வாங்கிட்டு இங்கேருந்து அப்படியே நம்ம வந்து அடுத்த இடம் நோக்கி போகலாம். சிம் கார்டு வாங்கணும், அதுக்கப்புறமா டாலர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல ரெண்டு சின்ன பசங்க வந்துருக்காங்க. இன்னொன்று கொடுங்க. வடக்கு பாகிஸ்தான்ல மிகப்பெரிய பிரச்சனையா இருக்கிறது சிம் கார்டு தான். சிம் கார்டு தேடித்தான் இப்ப போயிட்டு இருக்கிறோம். இந்தியாவில் காஷ்மீர் போனா வேற சிம் கார்டு வாங்கணும்ல, அந்த மாதிரி இங்கே பாகிஸ்தானுடைய வடக்கு பகுதிக்கு வந்தீங்கன்னா எஸ்காம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிம் கார்டு வாங்கணும். எஸ்காமுடைய ஃப்ரான்ச்சைஸ் தேடி தான் போயிட்டுருக்குறோம். மற்ற இடத்துலலாம் சிம் கார்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க, நார்மலான மொபைல் ஷாப்லலாம். ஒரு வழியாக வந்து பார்த்தீங்கன்னா எஸ்காம் சிம் கார்டு வாங்கியாச்சு. ஆனால் 24 மணித்தியாலத்துக்கு அப்புறமா தான் ஆக்டிவ் ஆகுமா? பரவாயில்லைங்க, கிடச்ச வரைக்கும் சந்தோஷம் தான். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ண முடியும். இங்கிருந்து உன்சா நோக்கி நம்மளுடைய பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். எப்படியும் நைட் ஆகிரும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு வழியாக நம்ம ஹுன்சா அப்படிங்கிற ஊருக்கு வந்துட்டோங்க. இதை பாருங்கள், நமக்கு முன்னாடி எவ்வளோ அழகான ஒரு பனிமலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பனிமலை அடிவாரத்தில் தான் ஹுன்சா நகரம் இருக்குது. அப்படியே நாங்கள் தங்க போகிற ரூமுக்கு தான் இப்போ போயிட்டுருக்குறோம். எவ்வளோ அருமையாக இருக்கியா! வெளியில் காலநிலை வந்து நல்ல குளிர்மையாக இருக்குது, எப்படியும் மைனஸில் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆனால் இங்கே ஸ்னோஃபாலிங், பனி பார்க்க முடியல. இன்றைக்கி நைட்டு நம்ம தங்க போகிற ஹோட்டலுக்கு வந்தாச்சு. வேர்ல்ட் ரூப் ஹோட்டல் கரீமாபாத் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. வாங்க அப்படியே போயிட்டு ரூமையும் காட்டுறேன். பயங்கரமான குளிராக இருக்குதுங்க. ஓகே, இந்த ரூமில் தான் இன்றைக்கி நம்ம தங்க போகிறோம். 4 பேருக்கு ஒரு பெரிய கிங் சைட் பெட்டும் ஒரு சின்ன பெட்டும் கொடுத்துருக்காங்க. வெளியில் வந்து ஹுன்சா வேலையினுடைய முழுமையான வியூவும் தெரியும். ஆனால் இப்போ இருட்டாக இருக்கனால எதுவுமே தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகேங்க, இந்த வீடியோவை நம்ம இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்களுடைய நண்பர்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த காணொலியில் சீக்கிரமாக சந்திக்கலாம். பாய்.